அனைவருக்கும் திங்கிங் பார்க்கின் வணக்கங்கள். இன்று நான் உங்களோடு பேச இருக்கும் விஷயம், தோற்றாலும் வெற்றியே பெறுவீர்கள். ஆம், தோல்வி நீங்கள் இன்று கண்டாலும் என்றும் நீங்கள் காண்பது வெற்றியே என்பது பற்றி நான் உங்களோடு பேச இருக்கிறேன். உங்களின் உண்மையான குணங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் குறைந்தது நீங்கள் சில காரியங்களை செய்ய இயலும். மிகவும் சிறிய காரியமாகவே இருந்தாலும் அந்த காரியத்தை மிகவும் பொறுப்புடனும் அக்காரியத்தை பற்றிய பிரகாசமான விஷயத்தை, நல்ல விஷயத்தை முன்பே அறிந்து செயல்பட்டால் அதன் விளைவுகள் நல்ல விளைவுகளாக இருக்கும். நீங்கள் அப்படி பெற இயலும். இப்படிப்பட்ட காரியத்தை உங்களின் கனவுகளாக உருவாக்கி அதனை நிறைவேற்றவும் மேம்படுத்தவும் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அதற்கு இந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கும் நீங்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு புதிய நாளையும் நீங்கள் துவங்கும் போது உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீர்கள் என்ற அடிப்படை குணாதிசயத்தோடு துவங்குங்கள். அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கான வெற்றியை உருவாக்கி கொடுக்கும். வெற்றி பெற துணிவுடன் பல்வேறு பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காலை முதல் இரவு வரை உறங்கும் வரை நேரத்தை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கள பயிற்சிகளையும் உடல் பயிற்சிகளையும் விளையாட்டு வீரர்கள் பல பயிற்சிகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள துறையில் பயிற்சிகளையும் உங்களை உயர்த்துவதற்கு மேற்கொள்ளுங்கள். விளையாட்டு வீரர்களும் மற்றைய களப்பணியில் இருப்பவர்களும் இவ்வாறு தினந்தோறும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நேரம் காலம் பார்க்காமல் கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை செலவழிக்க முடியுமோ அவ்வளவு நேரத்தை செலவழியுங்கள். இத்தகைய பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளுங்கள். மனிதராகவும் சமூகத்தில் மதிப்பு மிக்கவராகவும் நீங்கள் மாறுவது உறுதி. இத்தகைய உத்வேகம் கொண்ட குணம் உங்களிடம் இல்லை என்றால் வாழ்க்கை பயனற்றதாகவும் மதிப்பற்றதாகவும் மாறும். இத்தகைய குணம் உங்களின் ஆற்றலை உயர்த்தும், மேலும் உறுதிப்படுத்தும். வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை சக்கரம் என்றே கூறுவார்கள். அந்த சக்கரத்தில் நீங்கள் கீழே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். எனவே மேலே செல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த சக்கரத்தில் மேலே செல்வது முழுவதும் உங்களின் நடவடிக்கையிலேயே அடங்கியுள்ளது. எனவே அத்தகைய சூழலில் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆனால் நீங்கள் தோல்வியே அடைவீர்கள் என முடிவு செய்து விடாதீர்கள். என்னிடம் நல்ல வேலை திறன் இல்லை, நிறைய பணம் இல்லை என எண்ணி உங்களை தாழ்வாக எண்ணி விடாதீர்கள். நீங்கள் தோற்றாலும் வெற்றியை காண்பீர்கள். இதுவே உங்களின் இறுதி முடிவு. இது மாற்ற முடியாதது. நடப்பவை நல்லவையாக மாறும். நல்லவை உறுதியாக நிகழும் என்ற வார்த்தைகள் உங்களை உயர்த்தும். ஒவ்வொருவரும் உறவுகளை மேம்படுத்தி அவர்களின் பொறுப்புகளை சரிவரச் செய்து நல்ல தொழில் வளர்ச்சி பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் நீண்டகால திட்டங்களை உருவாக்கி அதை அடைய முடியும் என உறுதியாக நம்ப வேண்டும். இந்த சவால்களை மனப்பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும்
உடல் அசைவுகளாலும் ஆன்மீக ரீதியாகவும் நிகழும் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இந்த நிகழ்வு நீங்கள் மனதால் பின்னடைவு அடையாத போது நிகழும். நீங்கள் பின்னடைவு அடைந்தால் அவை முற்றிலும் சரிவடைகிறது. ஒவ்வொருவரும் தங்களின் பழைய வாழ்க்கையை ஒருவேளை தோல்வி கண்டிருந்தீர்கள் என்றால் விட்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இயலும். அல்லது புதிய வாழ்க்கையை உங்களின் விருப்பத்திற்கேற்ப கட்டமைத்துக் கொள்ள முடியும். எனவே உங்களால் புதிய வாழ்க்கையை கட்டமைக்க முடியும் என்று நம்புங்கள். இது என்னால் இயலும் என்று நம்புங்கள். எனவே நான் மிகவும் சிறியவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அதை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இத்தகைய மாற்றத்தை உருவாக்குவது சுலபம் இல்லை என்றாலும் மாற்றத்தை நீங்கள் விரும்பினால் நீங்கள் மாபெரும் மாற்றத்தை காண்பீர்கள். எனவே மேலும் அதிக நேரத்தை ஒதுக்கி முன்னேற்றம் காணுங்கள். எப்போதும் எந்த சூழலிலும் காரியத்தை செய்து தொடர்ந்து அதை பின்பற்றிக் கொண்டே செல்லுங்கள். எந்த செயலையும் செய்து வெற்றி காண்போம் என்று நம்புங்கள். அதே போல் வெற்றியும் காண்பீர்கள் என்பதை உறுதியாக நம்புங்கள். எப்போதும் காரிய சிரத்தை கொள்ளுங்கள். எப்போதும் நகர்ந்து கொண்டே இருந்தால் உங்கள் மனம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். எனவே தோற்றாலும் வெற்றியே உங்களின் இறுதி நிகழ்வாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருங்கள். நீங்கள் தோல்வியடைந்தாலும் வெற்றி காண்பீர்கள் என்பது உறுதி. இந்த வீடியோவை கண்ட உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு திங்கிங் பார்க் என்ற எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். எங்களின் அடுத்த வீடியோ பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி. தேங்க்யூ. பை.